சில நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று உன்னை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல நீ நின்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் நின்று விடாதே, நின்றால் உப்பு தூணாகி போவாய். தெரியாத இடங்களிலும் நடந்துதிரி, நட நட நட, ஒரு நாள் காணானை சென்றடைவாய். நீ நடக்க 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 உனக்கான பாதைகளை அவர் திறப்பார், அவர் நிச்சயமாய் திறப்பார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வர் என்று சொன்னவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீ நடக்க நடக்கதான் பாதைகள் உருவாகும். நீ நடக்க நடக்கதான் உனக்கான காரியங்கள் உன்னை நோக்கி வரும். நீ நடக்காத பட்சத்தில் உப்பு தூணாகி போவாய், உன் பலன் குன்றி போகும், நீ மடிந்து போவாய். நீ மடிந்து போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் உன்னிடத்தில் துக்கம் விசாரித்து உன்னை அங்கேயே உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்புகிறார். Come on, rise, Joshua. நீ அழுது கொண்டிராதே, நீ சாம்பலில் உட்காராதே, அதிகாலையில் எழும்பு. எங்கே தவறு நடந்தது என்பதை கண்டுபிடி. அவர்களோடு இனிமே சமரசம் பண்ணாதே. Don't give your enemy the second chance. உன் வாழ்க்கையை சீரழித்தவர்கள், உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உன்னை பாழாக்க நினைத்தவர்களுக்கு இரண்டாவது ஒரு தருணத்தை கொடுத்து விடாதே, இரண்டாவது ஒரு தருணத்தை கொடுத்து விடாதே, பாவம் பார்த்து விடாதே. உன்னை அவர்கள் சீரழித்து விடுவார்கள். அவர்கள் நல்லவர்கள் தான், ஆனால் அவர்களுக்குள் சீரழிக்கிற ஆவி, யார் உனக்கு துரோகம் செய்தார்களோ, யார் உனக்கு விரோதமான காரியங்களை செய்தார்களோ, உன்னோடு இழுந்து கொண்டே உனக்குள்ளதை அவர்கள் திருடினார்களோ, கம் அவுட் ஆஃப் த பர்சன். உன்னுடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்குவார். லோத்து போகட்டுமே, லோத்து போன பிறகுதான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய கண்களை திறந்தார். அவனை பார்த்து சொன்னார், நீ ஒரு இடத்துல இருந்தது போதும், கிழக்கையும் மேற்கையும் வடக்கு தெற்கையும் நடந்து தெரி. ஒருவன் நடக்க நடக்க அவனுடைய எல்லைகளை விரிவாக பார்க்க ஆரம்பிக்கிறான். பாரு, விரிவானதை பாரு. நல்ல மனிதர்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் வாழ்க்கைக்கு யார் தேவையோ அவர்களை ஏற்ற வேளையில கர்த்தர் உன்னோடு கூட சேர்ப்பார். உன் பிசினஸ்ல சேர்ப்பார். உன்னுடைய மகனுக்கு, உன்னுடைய மகளுக்கு நல்ல வரனை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போகாதே, மனுஷனை நம்பாதே. நான் மனுஷர்கள், இவர்கள் போய்விட்டால் என்ன நடக்கும், இவர்கள் இல்லை என்றால் என் வாழ்க்கை சீரழிந்து விடும். தப்பு கணக்கு போடாதே, அவர்கள் உன்னோடு கூட இருக்கும் வரை உன்னை சீரழித்து போடுவார்கள்.